கைஸ் நம்ம குற்றாலம் ரீச் ஆகிட்டோம். ஓகே, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடும் இப்போ போயிட்டுருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே எபிசோட் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம எங்கேருந்து வரோம், எங்கேருந்து போயிட்டுருக்கோன்றது உங்களுக்கு புரியும். இதை பார்த்து தான் பார்க்கணும்னு இல்லை, இதை பார்த்து பிடிச்சி நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் த்ரில்லர் சப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, இதை பார்த்து தான் புரியுன்றதுக்கு. ஸோ இனியா குற்றாலம் ரீச் ஆகிட்டோம், இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நம்ம தெரியும். நமக்கு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே குற்றாலத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். குற்றாலத்தில் இந்த பார்டர் ரஹ்மத் பரோட்டா ஸ்டால் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ். நானே ஃப்ரெண்டு சாப்பிட்லாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். சரியான கூட்டங்க, அதாவது நீங்கள் பார்சல் வாங்கலாம் கூட்டம் தான், சரி உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கும் கூட்டம் தான். மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. சரி ஓகே, நாங்களே அடிச்சு பிடிச்சி கடைசியாக சீட்டு கிடச்சாச்சு. கிடச்சதுக்கப்புறம் நான் ஒரு மூணு பரோட்டா ஆர்டர் பண்ணேன். பரோட்டா வந்து செம்ம சூடாக இருந்ததுங்க. சூடாக சூடு அப்படியே சூடு கையே வைக்க முடியல, அந்தளவுக்கு சூடாக இருந்தது. இதாக கஷ்டப்பட்டு பிச்சு போட்டலான்னு சொல்லிட்டு பிச்சு போட்டேன். பிக்கும் போது பரோட்டா வந்து செம்ம சாப்பிட்டா இருந்ததுங்க. பரோட்டா சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. அதே அழகாக கொஞ்சமாக பிரித்து போட்டதுக்கப்புறம் சேர்வா ஊற்ற சொன்னேன். பார்க்கும்போதே நாக்கில் எச்சு விழுதுல, அப்படிதான் எங்களுக்குமே இருந்தது. அந்த பரோட்டா சூட்டுக்கும் இந்த சேர்வா டேஸ்ட்டுக்கும் ஐயோ அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த பரோட்டா சாப்பிட வந்தோம். பரோட்டா மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன இருக்குது எல்லாத்துமே ஆர்டர் பண்ணோம். பெப்பர் சிக்கன், அப்புறமா வந்து ஆம்லேட்டு, காடை எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணோம். காடை வந்துடுச்சு. இங்கே சாப்பிட்டோம், சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சேர்வாவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, பெப்பர் நாட்டுக்கோழி இருக்குல்ல, அதுவும் நல்லா இருந்தது. காடை ஓகே தான். அதேமாதிரி ஆம்லேட்டு சுடாகவும் சாப்பிட்ருக்கேன், இங்கேருந்து வெளியே வாங்கி போய் சாப்பிடாது. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நினைக்கிறேன். இதாக இருந்தாலும் இங்கேயும் சாப்பிட்ருங்க. லெமன் சோடா கொடுத்தோம், அது சோடா ஊற்றினாங்க தெரில, அந்தளவுக்கு சோடா டேஸ்ட்டும் இல்லை. ஓகே தாங்க, ரெண்டு பேருக்கு சேர்த்து 505 வந்தது. என்ன சாப்பிட்டோன்னா எத்தனை பரோட்டா, 7 பரோட்டா, 2 ஆம்லேட்டு, 2 சோடா, 1 நாட்டுக்கோழி, 1 காலை சாப்பிட்டது வந்து 505 வந்தது. சரி ஓகே, எல்லாம் சாப்பிட்டாச்சு, போயிட்டு காலையை பார்ப்போம். மார்னிங் ஏஸ் வந்து டே 2 குற்றாலம் வந்துட்டு இந்த ஃபால்ஸில் போய் குளிக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் குளிக்க போயிட்டோம். வீக்கெண்ட்னால சரியான கூட்டம், அப்படி இருந்தாலுமே அடிச்சு பிடிச்சி ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வந்தோம். ஐயோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் குற்றாலம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணாமல் போயிடாதீங்க. இந்த ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். நைட்டு வந்து லேட்டாக இருந்ததுனால சார் எடுக்க முடியல, ஸோ தான் பார்க்கல எடுத்துருக்கேன். வண்டியில் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். ஹாப்பி ஸ்டே பண்ணிட்டு இது பெட்ரூம் பார்த்து மூணு ஆள் இருக்காங்க. ஸோ கிளம்பியாச்சு, எல்லா பீஸ்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. கைஸ் ரொம்ப ஓகே பண்ணிட்டு கேஸ் குற்றாலத்துலேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய் குற்றாலம். வா ப்ளேஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம சீனிக்காக இருக்குது. இந்த பக்கம் ஏர்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஏர் டிராக்டர்லேயும் ஓட்டுறாங்க, மாடு வச்சும் ஓட்டுறாங்க. சூப்பராக இருக்குது, வியூ மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கிளம்பியாச்சுங்க, இப்போ வந்து வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் வர்காலா போய் கொண்டிருக்கிறோம். போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். இது கேரளாவில் வேறு கோப்ரோ, அதை சின்மோன் பண்ணி கோப்ரோ வச்சுருந்தா இட் வாஸ் பேண்ட் இன் கேரளா. ஸோ அங்கே மட்டும் விளாக் பண்ண முடியாது. மேபி வேறு எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி ஐ வில் ட்ரை டு கிவ் அன் வாய்ஸ் ஓவர் அந்த ஒரு பார்ட் மட்டும். ஏன்னா எஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே அலோவ் பண்ணலையா, டோன்ட் நோ வை. இது வச்சுருந்தா என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. மேபி அதுக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எப்பவுமே அட்வான்டேஜ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஃபார்ச்சுனேட் நடக்கக்கூடாத விஷயங்கள், ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தது அப்படின்னா
இது வந்து ஒரு எவிடன்ஸாக வச்சுருக்கலாம், இல்லை ஸ்பீடு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டாலுமே இது எவிடன்ஸாக வச்சு இல்லைன்னு சொன்னது எவிடன்ஸாக வச்சுருக்கலாம். பட் இதெல்லாம் எல்லாம் அட்வான்டேஜாக தான் இருக்குது, பட் எதுக்கு வந்து இவங்க வேணாம்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை அவங்க பண்ணுறது கரெக்டு தப்பு அப்படின்றதையும் வந்து கீழே சொல்லுங்கள். ஏன்னா வச்சுட்டு எங்கேயும் மொத்தமாக க்ரௌடடாக இருக்க போகிறதில்ல, அப்படிங்களா டிராஃபிக் ஆகிறதுக்கு டூரிஸ்ட் ப்ளேஸ் க்ரௌடடாக இருக்குது. இது பைக் மவுண்ட் பண்ணிட்டு பைக்கில் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி வந்தால் இதால் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொன்னாலுமே ஒத்துக்கலாம். பட் நாங்கள் தான் அதே பைக்கில் போகும்போதே இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறோமே தவிர எங்கேயுமே நின்று இதுக்காக பப்ளிக் நியூசஸ்லாம் பண்ணுறது இல்லை. இதுதான் இது மாதிரிலாம் இருக்குது, பட் ஸ்டில் டோனோ எதுக்கு இது யாரும் நாட் அலோவிங் கோப்ரோஸ். சரி ஓகே கைஸ் போவோம், பரவாயில்லே வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அந்த கவர் சரிங்களா. ஓ நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்க நாள் உங்களுக்கு ரொம்பவே இனிதாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு இனிதாக அமையணும். பேஸ் இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இதை ஃப்ரெண்டில் காட்டுறேன் இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ் செம்மையாக இருக்குதுங்க, பார்க்கும் போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. Thrissur, 250 kilometers. இந்த இடத்துல வந்து கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா திடீர்னு வந்து ஊர் வருதா, அப்புறமா தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஊர் முடிஞ்சு அது கேமரா ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா இது வருங்க, இது மாதிரி ஒரு சீனிக்கான வியூ வந்துடுது. ஐயோ ஏன்டா அப்படி ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம சும்மா அப்படியே ஆன் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தால் பண்ணிடலாம். நம்ம அந்த இந்த யூஐ வருது இல்லை, இதுக்காகவும் வந்து நம்ம கொஞ்சம் மனக்கடை வேண்டி இருக்கிறதுனால வந்து டக்கு டக்கு நம்மளால் பண்ண முடியல. ஹே கைஸ், இன்டர்வியூ கொடுக்கவே மறந்துட்டேன், நான் தான் உங்கள் ஏரியா கை. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பக்கத்தில் பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே போனோம், இப்போ எங்கேருந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியும். ஸோ மறக்காமல் இதுக்கு முன்னாடி வெளியே பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுற விஷயமே வந்து இந்த நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில் ஒரு யூஐ, அதுதான் தமிழ் மோட்டோ வளாகில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது யாரும் கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வேலையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஸோ தட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வா இந்த அளவை பாருங்கள் வாய் அட 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 நம்ம ரைடர்ஸ். ஓ கா வாட் எ பியூட்டி மேன், இதுதாங்க சொன்னேன் இந்த இதை கேப்சர் பண்ணதாங்க ரொம்ப நேரமாக கேமரா ஆன் பண்ணியிருந்தேன். ரெயின் கேஸில் வச்சுருக்கோம், இன்கேஸ் கேரளாவில் மழை பெய்யுதுன்றாங்க சில பெயிலுன்றாங்க, அது பெய்ஸோ பெயிலியோ ப்ரிகாஷனரி ஐட்டமாக ரெயின் கேஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இது எல்லாமே கண்டினியூஸாக வீடியோ எடுத்துகிட்ருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இது வேறு ஒரே மெமரி கார்டில் கொண்டு வந்தேன்னா என்ன பண்ண போகிறோன்றது தெரியல, முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை எப்படி கொடுக்குமோ அப்படி கொடுக்க வேண்டியதுதான். பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஏதாவது நல்ல பிளேஸ் வந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன், இங்கே இங்கே எல்லாமே நல்ல பிளேஸாக தான் இருக்குது, நான் எதை விடுறது எதை எடுக்கிறது. எஸ் லொக்கேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது, மயில் வந்து மேலே வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் போகுது. ஸோ அதே ரிவ்யூ பார்க்குறது வண்டியில் அங்கே நிற்கிது, நீங்கள் பாருங்கள் ரிவ்யூ. சரி வாங்க டைம் ஆகுது, எல்லாம் அவசரமாக கிளம்பிட்டுருக்காங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கைஸ் நம்ம கேரளாவில் என்டர் ஆகணும், என்டர் ஆனவுடனே நம்ம ஹெல்மெட்டில் வந்து சின் மவுண்டில் இன்ஸ்டா மாட்டிருந்தோம்ல, அதை பார்த்தோன்னே போலீஸ் ஆஃபீஸ்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. பார்த்தோன்னே பயம் வந்துச்சு, எதுக்கு தேவையான ஃபைன் கேட்டாங்கன்னா
ஃபைன் கட்டுறது இல்லாமல் நம்மளால் எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை அப்படியே டிசண்டாக அது பேக்கில் தூக்கி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட் வியூ அதாவது இன்ஸ்டா கோட்டு இருக்குல்ல, அதை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வியூ ஃபுல்லாகவே அல்டிமேட்டாக இருந்தது, பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. பாருங்களேன் சைடில் எப்படி இருக்கும், சூப்பராக இல்லை? இப்படி தாங்க இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து, ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. ஐ திங்க் கேரளாக்குன்னு தனியாக வரணும் போல, இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் வந்து கேரளான்னு தனியாக ட்ரிப்பை போட்டு உள்ளே வந்தால் கேரளா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னா, அகெயின் நம்ம இன்ஸ்டாவில் கவர் பண்ண முடியாது. எங்கெங்கே போகிறோமோ கேமரா மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டாவில் கவர் பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் வந்து நம்ம கேரளா வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு போகணும். அதுக்காக கண்டிப்பாக கேரளா வரணும். காலைல ஹோட்டலே சாப்பிட்டது தாங்க, காலைல வந்து ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, தோசையும் இட்லியும் கொடுத்தாங்க. தோசை இட்லி பொங்கல் எல்லாமே இருந்தது. நம்ம எங்கே போனால் வழக்கமாக தோசை தான் சாப்பிடுவோம். ஸோ இங்கேயுமே வந்து தோசை மட்டும் சாப்பிட்ருக்கோம். ஐ திங்க் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பிரேக் வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கயாக்கிங் போகிறோம் இப்போது. அதுக்கு திடீர்னு பிளானாக இருந்தது கயாக்கிங் போகிறது. அது வந்து நம்ம 2:15 ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி இப்போயே 2 ஆகிடுச்சு. உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் ஒரு 1:30 மினிட்ஸ் லேட்டாக வரும்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ அவசரமாக போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் லஞ்ச் சாப்பிடுவோம். லஞ்ச் சாப்பிட்டு தான் நம்ம ரூமுக்கு போக போகிறோம். இதெல்லாம் வந்து சும்மா வீடியோஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க. நம்ம கயாக்கிங் போனது, அங்கேருந்து ரூமுக்கு போனது, ரூம் எங்கே ஸ்டே பண்ணிருக்கோம், எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும்போது. சி யூ, பை பை அண்ட் டேக் கேர்.